குட் ஈவினிங் எவ்ரிஒன். இன்றைக்கி வந்து நம்ம தினமணி மற்றும் தின ஹிந்துல வந்து நியூஸ் பேப்பர் வந்து நியூஸ் பேப்பர் இவெண்ட்ஸ் மெயின்ஸ் ஓரியன்டாக வந்து க்வெஷ்சன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14/12/2018 தினமணி மற்றும் தின இந்து நியூஸ் பேப்பர்லேருந்து மெயின்ஸ் ஓரியன்டாக வந்து ஸோ ஒரு மூணு க்வெஷ்சன்ஸ் தான் மாட்டுச்சு, மற்றபடி எந்த க்வெஷ்சன்ஸும் இல்லை. ஸோ கொஷின் நம்பர் 20 என்ன பார்த்தீங்கன்னா, போக்சோ சட்டம் பற்றி சும்மா லைட்டாக ஒரு கொடுத்துருந்தாங்க, ஆனால் அதுலேருந்து பாயிண்ட்டாக எதுவும் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, விக்கிபீடியாவில் யூஸ் பண்ணுங்கள். விக்கிபீடியாவில் தினமனா தினம் இந்து ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்லாம் வந்து ஆர்டிகல் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஸோ இது 3 மார்க்னு வச்சுக்கலாம் ஓகே, இல்லை 8 மார்க் வச்சுக்கலாம் ஓகே. ஸோ நான் இதை பற்றி சில நியூஸ் சொல்கிறேன். அதாவது போக்சோ சட்டம் தான் ஒன்று சார், ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 வந்து இந்தியாவிலையும், 2005 ஸ்காட்லாந்து. போக்சோனா ஒன்றும் இல்லை, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. அதாவது ஒன்றும் இல்லை, 18 வயதுக்கு குறைவான அனைத்து குழந்தைகளும் பாலின வித்தியாசமின்றி பாலியல் துன்புறுத்தலில் இருந்து காப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். 18 வயதுக்கு கீழே குழந்தைகளை வந்து பாலியல் துன்புறுத்தல் இல்லாமல் இங்கே காப்பதற்காக தான் சட்டம், பாதுகாப்பதாக இந்த சட்டம் 2012 செயல்பாட்டு எப்போதுன்னு செயல்பாட்டு வந்து 2012. போக்சோ சட்டப்பிரிவு 3 மற்றும் 4 குழந்தைகள் பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்துவது குற்றமாம் சார். அப்புறம் பிரிவு 3-4 என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகளை வந்து பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்து குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச தண்டனை வந்து 7 வருஷம், மேக்ஸிமம் வந்து மினிமம் ஜெயில் வந்து 7 வருஷம், மேக்ஸிமம் வந்து 5. இதுதான் வந்து காமன் பாயிண்ட்ஸ் இதில் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிவு செக்ஷன் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். ஸோ போக்சோ சட்ட பிரிவு 5 & 6 என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியவர்கள், அதாவது குழந்தைகளின் பெற்றோர், அவங்களுடைய கார்டியன், அவங்களுடைய வாத்தியார், அப்புறம் அதாவது காவல்துறை அதிகாரியாக இருந்தால் மினிமம் 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஆயுள் தண்டனை ப்ளஸ் அபராதம், எல்லா இடத்துலையும் வந்து அபராதம் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே போக்சோ சட்ட பிரிவு 7-8 சொன்னாங்கன்னா, குழந்தைகள் உறுப்பை தொடுவது, ஸோ அந்த மாதிரியான அவங்க சம்மதம் மீண்டி தொடுவது தொட வைப்பது அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா மினிமம் 3 வருஷம் மேக்ஸிமம் 8 வருஷம் அபராதமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி போக்கு சட்டம் 9, 10 சொல்லுவோம், அவங்களுடைய கார்டியன் பெற்றோராக இருந்தால் வந்து மினிமம் 7 வருஷம் மேக்ஸிமம் ஆயுள் தண்டனை, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மினிஞ்ச வரைக்கும் விக்கிபீடியா பார்த்து ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அடுத்து வந்து ஜிசாட் செவன் ஏ சேட்டலைட் இல்லையா, ஸோ இன்னும் ஏகலை, டிசம்பர் 19 தான் ஏக போகிறாங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல் ஆர்டிக்கல் நல்லாவே வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதில் உங்களுக்கு என்ன சம்மதம், இந்த நியூஸ்லேருந்து இந்த பேப்பர் கட்டிங்ஸ்லேருந்து என்ன பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுமோ, ஸோ அதை ஒரு பேஜ் போட்டு அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து இந்திய விண்வெளி ஆய்வு மையம் வந்து இஸ்ரோ இருக்கு இல்லையா, பெங்களூரில் இருக்குது. ஜிசாட் செவன் ஏ வந்து தகவல் தொடர்பு செயற்கைக்கோள். இது வந்து என்ன ரீசன் செயற்கைக்கோள்னா, தகவல் தொடர்பு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 19 தான் எழுத போகிறாங்கன்னா, முழுவதும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட க்ரையோஜெனிக் டெக்னாலஜி. ஸோ க்ரையோஜெனிக் இன்ஜின் தான் என்ன அப்படின்னு படிச்சுக்கோங்க, ஒரு 3 மார்க்கில் படித்தாலும் ஓகே தான். ஸோ அடுத்து வந்து 25வது க்வெஸ்சன் அதை போட்டுக்கோங்க, க்ரையோஜெனிக் வாட் இஸ் க்ரையோஜெனிக், அது க்ரையோஜெனிக் என்ஜின் என்றால் என்ன, க்ரையோஜெனிக்னா என்ன அப்படின்னு மாதிரி போட்டுக்கோங்க. க்ரையோஜெனிக் என்ஜின் பொருத்தப்பட்ட ஜிஎஸ்எல்வி F-11 ராக்கெட் மூலம் இந்த செயற்கைகள் வந்து ஏவப்படுகிறார்கள். நவம்பர் 14 ஜிஎஸ்எல்வி Mark-2 ராக்கெட் மூலம் GSAT-29 சொன்ன எக்ஸாம் கொடுத்துருக்கேன் அந்த கொஸ்டின், அதை பாருங்கள். அதாவது GSAT-29 தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. நவம்பர் 29 PSLV-C-43 ராக்கெட் மூலம் இந்தியாவின் ஹைசிஸ் செயற்கைக்கோள் உட்பட 9 நாடுகளைச் சேர்ந்த 31 செயற்கைக்கோள்கள் விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டன. தொடர்ந்து பிரெஞ்சு கயானா விண்வெளி மையத்திலிருந்து இந்திய விண்வெளி GSAT-11 தகவல் தொடர்பு செயற்கைக்கோளின் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. இப்போது இந்தியாவுடைய 35வது தகவல் தொடர்பு, ஸோ எத்தனையாவதுன்னு கேட்டாங்கன்னா, இது வந்து 35வது தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் தான் GSAT-7 December 19 போகுது. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2750 கிலோ எடை. செயற்கைக்கோள் முழுவதும் உள்நாட்டில் இஸ்ரோவால் உருவாக்கப்பட்டது. இது விண்ணில் குறைந்தபட்சம் 8 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் 2வது ஏவுதளத்தில் வந்து ஜிஎஸ்எல்வி F-11 ராக்கெட் மூலம் GSAT-7A விண்ணில் செலுத்த போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரோ சார்பில் வந்து விண்ணில் ஏற்படும் 13வது ஜிஎஸ்எல்வி மொத்தம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதையும் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதோடு வந்து முழுவதும் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட க்ரையோஜெனிக் என்ஜின் பொருத்தப்பட்ட 7வது ஜிஎஸ்எல்வி. ஸோ இந்த லேட்டஸ்லாம் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் எழுதி வைங்க. ஸோ அன்றைக்கி ஆர்டிக்கல் வரும்போது ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் இட்டு வச்சிங்கன்னா ஸோ அன்றைக்கி ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து அதேமாரி பார்த்தீங்கன்னா, வந்து ஆட்சி அதிகாரம் வந்து ஆளுநருக்கா சிஎம்முக்கா. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டெல்லி ரெண்டு பேர்லேயும் வந்து ஆளுநர் இப்போ சிஎம் ரெண்டு பேருக்கும் வந்து பிரச்சனை வச்சுருக்கீங்களா. இதுவே பாண்டிச்சேரின்னு சொல்லும்போது சிஎம்முக்குன்னு சொல்லிட்டாங்க,
பாண்டிச்சேரிக்கு சாரி டெல்லிக்கு சொல்லும்போது சிஎம் ஓக்கணும், பாண்டிச்சேரிக்கு சொல்லும்போது துணைநிலை ஆளுநருன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் சொல்லி சாரி சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இல்லையா. ஸோ அதோட ஆர்டிக்கல் வந்து இப்போ நடுப்பக்கமாக தின மணியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படித்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதிலேருந்து டேட்டாஸ் எடுத்து வைங்க, அதை புரிஞ்சிக்கிட்டால் போதும், அந்த மாதிரி எடுங்க போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்லியல். ஸோ இன்றைக்கி மூணு கொஷின்ஸ் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதனால் வந்து சயின்ஸ் அதாவது ஸ்வாலஜிலேருந்து செல்லியல் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து 6th to 12th புக்கில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 9th 2nd டேர்மில் இருக்குது, அப்புறம் 6th 1st டேர்ம்லேயும் இருக்குது. ஸோ அதை பற்றி செல்லியல் படுத்தி படிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு ஹின்ஸ் மாதிரி எடுத்து வைங்க. ஸோ ஸ்வாலஜிக்கு தனி நோட் போட்டுக்கோங்க. ஸோ அந்த செல்லியல் ஃபுல் சிலபஸ் படிச்சுடுங்க. படிச்சுட்டு நாளைக்கு ஒரு டாபிக் அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு செல்லியல்லேருந்து தார செல்லேருந்து சொல்லிட்டு ஒரு 11 உறுப்பு இருக்கும் இல்லையா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நாளைக்கு நாளானிக்கு 2 டேஸ் வந்து இதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேச முதல்வராக கமல்நாத் தேர்வு. ஸோ அப்போ மத்திய பிரதேச முதல்வர் யாருன்னா கமல்நாத் வரப்போகிறாராம். ஸோ பார்த்துக்கலாம். அதேமாதிரி வந்து தெலுங்கானாக்கு அது சந்திரசேகர் ராவ் இருந்தார் இல்லையா, ஸோ அவரே செகண்ட் டைம் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. ஜிசெட் அடுத்து கட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இது G7A. அடுத்து வந்து ஆசியாவின் வயதான சிம்பன்சியின் பிறந்த நாள் எங்கன்னா டெல்லியில், டெல்லியில் இருக்க தேசிய உயிரியல் பூங்காவில். ஸோ சப்போஸ் இதை கூட வேணால் எழுதி வைங்க, சும்மா ஒரு 2 வரியில் 3 வரியில் எழுதி வச்சுக்கோங்க, தேவைப்படும். டேட்டாஸ் மட்டும் எழுதுங்க, பேர் என்ன, பேர் வந்து ரீட்டா, வயசு வந்து 59, எங்கே இருக்குன்னா டெல்லியில் தேசிய உயிரியல் பூங்காவில் இருக்குது, அவ்வளோதான். அது மட்டும் போதும், 2A கூட யூஸ் ஆகலாம். இப்போ கர்தார்பூர் வழித்தடம் நான் ஆல் டெஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி இதுலேருந்து ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ என்னன்னைக்கு நான் ஆல்ரெடி இந்த பேப்பரின்ஸில் வந்து டேட் இருக்காது இல்லைங்களா, ஏதாவது மார்ச் இது இப்போ நவம்பர் 26ஆம் தேதி இந்தியாவிலும் நவம்பர் 28ஆம் தேதி பாகிஸ்தானிலும் வந்து அடிகள் நாட்டியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இதோ இங்கே பாருங்க, அதாவது வந்து குருத்வாராவுக்கு இந்தியாவில் உள்ள சீக்கியர்கள் நுழைவு விசா இன்றி புனித பயணம் மேற்கொள்ள வசதியாக இந்தியாவின் குருதாஸ்பூரையும் கர்தாபூரையும் இணைக்கும் வகையிலான வழித்தடம். ஸோ அப்போ இந்த இந்தியர் வந்து விசா இல்லாமல் அந்த கோயிலுக்கு போகலாம். ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஆல்ரெடி இருக்க அந்த இதில் போய் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிர்ச்சி தரக்கூடிய நியூஸ் என்னென்னா, இப்போ புக்கு மாறப்போகுது உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி 6th, 9th, 11th மாறிடுச்சு. இப்போ அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 7th, 10th, 12th. ஸோ நமக்கு பெரிய பிரச்சனை தான் பெருந்தொல்லை. அகைன் தமிழ் புக்கெல்லாம் படிக்கணும், மற்ற சப்ஜெக்ட்லாம் படிக்கணும். ஸோ அதுக்குள்ளே வந்து முடிஞ்ச வரைக்கும் வர வர சின்ன சின்ன ஜாப்பில் வந்து எல்லோரும் வேலையை வாங்கி வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. அடுத்தடுத்து மெயின்ஸுக்கு படிங்க. ஸோ இதை பாருங்கள். ஸோ ஆளுநர் பற்றி சொன்னா, ஸோ அதுதான் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பெரும் தலைவலி என்னென்னா, இப்போ உர்ஜித் பட்டேல் ரிட்டையர் ஆகிட்டு பதவி விலகிட்டார், ராஜினாமா செய்துட்டு. அது வந்து அரவிந்த் பணகாரியா, அரவிந்த் சுப்பிரமணியன். ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து பெரிய பெரிய பதவி இருக்கு, எல்லாருமே வந்து பதவி விலகி தான் போகிறாங்க. ஸோ மத்திய அரசுக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய பாண்டிங் வந்து பெரும் பிரச்சனையிலேயே போயிடுது. அதாவது வந்து நம்ம இருக்க மத்திய அரசு வந்து இவங்களுடைய இதில் வந்து தலையிடுறாங்க சுதந்திரத்தில் அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்து ஒவ்வொருத்தரும் போயிட்டே இருக்குங்க. ஸோ இதை படிங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து அரசியல் நியூஸ் தான், இருந்தாலும் வந்து ஒரு நமக்கு தேவைப்படும். ஸோ ஒரு டைம் வாசிச்சுக்கோங்க, அது போதும். இது நம்ம ஆல்ரெடி தெரியும், பத்திரப்பதிவுத்துறையில் வந்து Star 2.0 இருக்கு இல்லையா. ஸோ அது அதை பற்றின கொஞ்சம் இது, அதை வந்து நீங்கள் போய் ஒரு நிலம் வாங்கி பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி மெயில் போட்டுறாங்களாம். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க, பதிவு செய்த ஒரு மணி நேரத்தில் பத்திரம் கொடுக்குறாங்களாம், அதான் போட்டிருக்காங்க. ஓகே சார், இன்றைக்கி நியூஸ் பேப்பர் ஈவெண்ட்ஸ் பார்த்தாச்சு. வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நான் இந்து சமய அறநூறு துறைக்கு, ஸோ அடுத்த வீடியோ நாளைக்கு போடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் படிச்சுட்டு நாளைக்கு எழுதினாலும் ஓகே, இல்லை சண்டே எழுதினாலும் ஓகே. ஸோ எழுதி பாருங்கள், எழுதி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த முடிஞ்ச வரைக்கும் கரண்டாக மீர்ஸ் என்னால் போட முடியும். ஸோ அடுத்தடுத்த ஈவெண்ட்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இல்லைன்னா ப்ரைவேட் மெட்டீரியல் ஏதாவது விற்கும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது வாங்கி படிங்க. ஸ்கூல் புக்ஸில் வைஸ் சிலபஸ் வைஸ் படித்தாலும் ஓகே தான். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மத்திய மாநில அரசுகள், அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குங்க இல்லையா. அடுத்து வந்து தேர்ட் டாபிக் வந்து சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் இருந்தாலும் இல்லை ப்ரைவேட் மெட்டீரியல் வந்து வாங்கி படிச்சுட்டே அவங்க சைட் பை சைட் கண்டிப்பாக படிங்க. என்னால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ண முடியும் அந்த சைடில் வந்து. ஸோ இன்றைக்கி ஏதோ டைம் இருக்குன்றதால நம்ம செல்லில் பற்றி ஸோ கொஸ்டின் சொன்னால் ஸோ படிக்க சொல்லியிருக்கேன், மற்றடம் டைம் இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த 2 யூனிட் என்னால் கவர் பண்ண முடியும், மற்ற 3 யூனிட் நீங்கள் தான் படிச்சுக்கணும். அதேமாதிரி வந்து அடிக்கடி எல்லோரும் கேட்குறாங்க கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ படிக்கணும்னு.
எட்டு மாதம் இல்லைனா ஒரு 10 மாதம் 1 வருஷம், 8 மாதம் வந்து ஃபுல்லாக படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸு. பின்னாடி இருக்க நான் எக்ஸாம் இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா இன்னையிலேருந்து 8 மாதம் பின்னாடி படிக்கணும், அதுக்கும் பின்னாடி 4 மாதம் வந்து லைட்டாக படித்தா போதும். ஸோ முக்கியமான பெரிய பெரிய ஈவெண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் சொல்லிச்சு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்டெல்லாம் பின்னாடி போய் படிக்க வேண்டியது இருக்கும் எனக்கு எடுத்துமே. ஸோ இந்த ஜனவரி இப்போ இந்த ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்க, இப்போ நவம்பர்லேருந்து நம்ம ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம். மிச்சம் இந்த 9-11 மாதத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஈவெண்ட், 1 மாதத்துக்கு 2 ஈவெண்ட் 3 ஈவெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தேர்ந்தெடுத்து படிங்க, அதுவே போதுமானது. தேங்க்யூ சார்.